Hello friends, welcome to Tamilichi Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்கீம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்வாமித்வா ஸ்கீம் அப்படினா என்னன்னா சொத்து அட்டைகள் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஸ்வாமித்வா. இத வந்துட்டு நம்மளுடைய மத்திய அரசு அதாவது மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்துட்டு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான ஏப்ரல் 24ல வந்து 2020ல இந்த ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்வாமித்வா அப்படின்னா என்னன்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். ஒன் வரில் ப்ரிலிமினரில் கேட்க சான்சஸ் இருக்குது, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வாமித்வா அப்படின்றது என்னென்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கீழே செயல்படுத்தக்கூடிய ஒரு மத்திய அரசு துறை திட்டம் தான் வந்துட்டு இந்த ஸ்வாமித்வா. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான ஏப்ரல் 24, 2020 அன்று பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது வந்துட்டு கிராமப்புற பகுதிகளில் வாழும் குடும்பங்களுக்கு உரிமை ஆவணங்களை வழங்குவதையும் சொத்து அட்டைகள் வழங்குவதையும் நோக்கமாக கொண்டது. நோக்கங்கள் இதனுடைய பிற நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற இந்தியாவில் உள்ள குடிமக்களுக்கு கடன் மற்றும் பிற நிதி சலுகைகளை பெறுவதற்கான நிதி சொத்தாக அவர்களுடைய சொத்துக்களை பயன்படுத்துவதன் மூலமாக நிதி நிலைத்தன்மையை கொண்டு வருதல், கிராமப்புற திட்டமிடலுக்கான துல்லியமான நிலப்பதிவுகளை உருவாக்குதல், சொத்து வரியை நிர்ணயித்தல். அதாவது கிராமப்புற திட்டமிடலுக்கு ஒரு துல்லியமான ட்ரோன்களை யூஸ் பண்ணி நில அளவை செஞ்சு அந்த நிலப்பதிவுகளை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து சொத்து வரியை வந்து நிர்ணயிக்கலாம், சொத்து தொடர்பான மோதல்கள் மற்றும் சட்ட வழக்குகளை வந்து இதை வச்சு குறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக வந்து கிராமப்புற திட்டமிடலுக்கான துல்லியமான நிலப்பதிவுகளை உருவாக்குதல். ஒரு கிராமப்புறத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்கு திட்டமிடலுக்கு இந்த துல்லியமான நிலப்பகுதிகளை உருவாக்கி அதை வந்து பயன்படுத்துறது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. கணக்கெடுப்பு உள்கட்டமைப்பு ஜிஐஎஸ் வரைபடங்களை உருவாக்குதல், ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த வரைபடங்களை உருவாக்குதல், இந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய வரைபடங்கள் எந்த ஒரு துறையினாலும் இதை வந்து பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஐஎஸ் அதாவது ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வரைபடங்களை பயன்படுத்துவதன் மூலம் சிறந்த தரமான கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தை தயாரிப்பதில் ஆதரவளிக்குது. தரமான கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டம் கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளானை வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு இது மிகவும் ரொம்ப ஆதரவளிக்குது. இந்த ஸ்வாமித்வா அப்படின்றது கிராமப்புற பகுதிகளில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் கிராமங்களோட கள ஆய்வு வரைபடமிடல் அப்படின்றத குறைக்குது. அதாவது ட்ரோன் டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிராமங்களை வந்து நேரடியாக அதோடய கள ஆய்வு வரைபடமிடல் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது. இதை வந்து பைலட் மோடில் வந்துட்டு 6 மாநிலங்களில் ஃபஸ்ட்டு செயல்படுத்த போகிறாங்க. 763 கிராமங்கள், 6 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 763 கிராமங்களில், அதில் எந்தெந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 346 கிராமங்கள்லையும், ஹரியானாவில் 221 கிராமங்கள்லையும், மகாராஷ்டிராவில் 100 கிராமங்கள்லையும், உத்தரகாண்டில் 50 கிராமங்களில், மத்திய பிரதேசத்தில் 44 கிராமங்களில், கர்நாடகாவில் 2 கிராமங்கள்னு மொத்தம் இந்த 6 மாநிலங்கள்லையும் பார்த்திங்கன்னா 763 கிராமங்களில் இந்த ஸ்வாமித்வா ஸ்கீமை வந்து பைலட் மோடில் வந்துட்டு இதை செயல்படுத்துகிறாங்க. இந்த 6 மாநிலங்களில் கிராமப்புறங்களில் ட்ரோன் சர்வே ட்ரோன் கணக்கெடுப்பு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு சர்வே ஆஃப் இந்தியாவோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இதை வந்து அந்தந்த மாநிலங்கள் இந்த சொத்து அட்டைகளை வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து விநியோகத்தை மேற்கொள்ளும், அந்த சொத்தோட உரிமையாளருக்கு வந்து அதை விநியோகம் செய்வாங்க. 4 ஆண்டுகளில் மொத்தம் 6.62 லட்சம் கிராமங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து பல கட்டங்களாக செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. முதல் கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 6 மாநிலங்களை வந்து செயல்படுத்த போகிறாங்க. 763 கிராமங்களில் முதல் கட்டத்தில் 763 கிராமங்கள், ஆனால் டோட்டலாக 4 ஆண்டுகளில் 6.62 லட்சம் கிராமங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறது பழங்கட்டங்களாக செயல்படுத்துகிறதா இதோட திட்டமாக இருக்குது. இந்த திட்டம் வந்து கிராமப்புற மக்கள் வசிக்கும் நிலங்களை ட்ரோன்களை பயன்படுத்தி வரைபடமாக்குவதில் கவனம் செலுத்துது. நாட்டில் 60% பேர் வந்து கிராமப்புறங்களில் தான் வசிக்கிறாங்க. இருந்தாலும் பெரும்பாலான கிராம மக்கள்கிட்ட தங்களுடைய வீடுகளுக்கான உரிமை ஆவணம் வந்து கிடையாது. இந்த சொத்து அட்டைகள் மூலமாக அவங்களுடைய வீடுகளுக்கு அவங்களுக்கும் உரிமை ஆவணம் வந்து சொத்து அட்டை அப்படின்னு ஒன்று வழங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சொத்து வரியில் 19% மட்டும்தான் கிராம பஞ்சாயத்துக்களால் வசூலிக்கப்படுவதாக 2018 பொருளாதார கணக்கெடுப்பில் கூறப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 19% மட்டும் வசூலிக்கிறத 100% கொண்டு வர்றதுக்கு இந்த சொத்து வரி மூலமாக வருவாயை ஈட்டுவதுக்கும் இந்த நிலப்பதிவுகள் வந்து ஒரு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. சொத்து அட்டைகள் அப்படின்ற இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் கொண்டு வந்ததுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். மெயின்ஸில் கேட்குறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது, அதனால் ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள்.
என்னோடய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.